நிறைய அரசியல் கட்சிகள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாம் இழப்பீட்டு தொகை கேட்கிறாங்க. விவசாயிகளும் அந்த பகுதி மக்களும் கூட 1 கோடி ரூபாய் ஏக்கருக்கு வேணுங்கிற கோரிக்கை தான் இருக்கு. ஆனா என்எல்சியே வெளியேறுன்னு நீங்க முன்வைக்கிறீங்க, அது நடைமுறை சாத்தியமா? ஏன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம் சிறப்பா இப்ப வந்து லாபகரமா இயங்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம் கூட 50 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு. அப்படி ஒரு நிறுவனத்தை நீங்க வெளியேறுன்னு சொல்றது சாத்தியப்படக்கூடிய ஒரு கோரிக்கை அது? ஒன்னு என்எல்சி மேல எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, ரெண்டு வந்து என் மக்களையும் மண்ணையும் விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் நீரும் நான் பாதுகாப்பது என்னுடைய கடமை. அது யார் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நிறுவனம் இருந்தாலும் சரி, மண்ணையும் மக்களையும் அழிக்கிறது நாங்க விடமாட்டோம். இது எங்களுடைய கொள்கை. அது அது எங்க இருந்தாலும் சரி, அதனால அந்த கொள்கையை முடிவுல வந்து நாங்க வந்து நாங்க பிடிப்பா இருப்போம். நாங்க நீங்க சொல்ற சில கட்சி அரசியல் கட்சி எல்லாம் லெட்டர் பேட் கட்சி. இந்த லெட்டர் பேட் கட்சிகள்லாம் சும்மா அவங்க ஒத்து ஓதுறது, அமைச்சர்கிட்ட ஒத்து ஓதுற கட்சிகள்லாம் சும்மா நாங்க இதை ஏத்துக்கிறோம், இது பண்றோம், இது கோரிக்கை எல்லாம் இருக்கு. இன்னொரு கேள்வி கார்த்தி எனக்கு என்னன்னா, இப்ப இதே கொள்கையில வந்து 500 இருக்கு கோயம்புத்தூர் பகுதியில். 500 வந்து சமீபத்தில் தமிழக அரசு அறிவிச்சாங்க, அதில் தொழிற்பேட்டைக்கு நாங்கள் 3500 ஏக்கர் நாங்கள் எடுக்க போகிறோம் சொல்லிட்டு. அந்த 3500 ஏக்கரில் 2000 ஏக்கர் அரசு நிலம், 1500 ஏக்கர் வந்து விளை நிலம். அந்த 1500 ஏக்கர் விளை நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு பிஜேபி தலைவர் அண்ணாமலை போய் நேரடியாக போராடினார். எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அங்கே குரல் கொடுத்தார், அறிக்கை விட்டார், கடுமையாக கண்டிச்சார். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நேரடியாக போய் அங்கே போராடினாங்க. அது வெறும் 1500 ஏக்கர். இங்கே 25,000 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்தி அந்த மண்ணையும் மக்களையும் சுற்றுச்சூழலையும் தண்ணியும் நாசப்படுத்துகின்ற செயலில் ஈடுபடுகின்ற என்எல்சியை எதிர்த்து ஏன் யாரும் குரல் கொடுக்கல, ஏன் யாரும் வரல, அதுல என்ன அரசியல் இருக்கு? தமிழ்நாட்டில் எவ்வளோ விவசாய சங்கங்கள்லாம் இருக்கு, ஏன் யாரும் வரல இங்க? அதான் என்னுடைய கேள்வி. ஆனா இப்ப இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் இடத்தை கொடுத்துருக்காங்கன்னு நேற்றைக்கு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமா இருக்கா, அல்லது எதிர்ப்பது வந்து அரசியலுக்காக எதிர்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா அவங்க சொல்றாங்க இத்தனை பேர் கையெழுத்து போட்டு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இது இல்ல கார்த்தி, இப்போ இவங்க நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, பொதுவாக அமைச்சர்களும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாங்க, இது காவல்துறையை வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டி நீ கொடுக்கலன்னா அவங்க மேலே கேஸு போட்டுடுவோம், பொய் வழக்கு போடுவோம், இளைஞர்கள் படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, இப்படிலாம் மிரட்டி கிரட்டி ஏதோ ஒன்று பணியை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆபத்தில் ஈடுபட போகிறது கிடையாது. அதில் என்னென்னா அவங்க கட்சியை சார்ந்தவங்க சில பேர் அவங்க அமைச்சர் சொல்லி அவங்க வாங்கியிருக்கிறாங்க, அவங்க கட்சியை சார்ந்தவங்க. இது அந்த நான் மீண்டும் சொல்வது, இது அந்த கிராமத்து பிரச்சனை கிடையாது. மத்திய அரசாங்கம் நடத்துவது மத்திய அரசு, அப்ப அங்கதான் அவங்க கோரிக்கை வைக்கணும்னா அவங்களுக்கு என்ன இருக்கீங்க? நான் பல முறை நாடாளுமன்றத்தில் பல கேள்விகள் சம்பந்தமா நான் கேட்டிருக்கிறேன். நான் அமைச்சர் மத்திய அமைச்சர்கள் பல முறை நான் எழுதியிருக்கிறேன். நான் இங்க ஓ திமுக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்க்கின்ற திமுக, இதுக்கு மட்டும் ஏன் மத்திய அரசுக்கு உடந்தையாக இருக்கு, என்ன காரணம்? சரி, இப்போ இருக்கிற அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களோ, அமைச்சர் கணேசன் அவர்களோ, கடலூர் மாவட்ட கலெக்டர் அவர்களோ, ஏன் முதலமைச்சர் அவர்களோ, இல்லை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் அவர்களோ உத்தரவாதம் கொடுக்கலாம், நாங்கள் இது தனியார்கிட்ட விற்க மாட்டோம். அப்புறம் ஏன் இவங்க நிலத்தை பிடுங்கி துடிச்சிட்டு இருக்கிறாங்க மாநில அரசு? அது அமைதியா இருந்துட்டு போலாமே. ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கிற கட்சி என்ன அடிப்படையில் பிடிக்கிறாங்க? நிலம் எடுத்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய, தமிழ்நாடு அரசினுடைய வேலை தானே அது. தமிழ்நாடு எந்த மாநில அரசு இருக்கோ அவங்க தானே அதை செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி காலத்திலயும் நில எடுப்பு பண்ணி இருந்தது. அப்ப 15 லட்சம், இப்ப நாங்க 25 லட்சம் வாங்கி தரோம்ன்றாங்க. அதே வேலை வந்து அதே வேலை விவசாயத்துறை அமைச்சர் வேளாண்துறை அமைச்சருடைய வேலை என்ன கார்த்தி? விவசாயிகளை பாதுகாப்பது, விவசாய நிலங்களை பாதுகாப்பது, விவசாயிகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதுதான் ஒரு வேளாண் துறை அமைச்சருடைய வேலை. அந்த வேளாண் நிலங்களை கையகப்படுத்தி அவங்ககிட்ட பிடுங்கி அச்சுறுத்தி பயமுறுத்தி காவல்துறையை வைத்து பயமுறுத்தி அந்த நிலத்தை பிடுங்கி இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்கறது அவருடைய வேலை கிடையாது. அதனால இது
தனியார் கிட்ட விக்க போற ஒரு நிறுவனத்துக்காக ஏன் இவ்வளவு பேர் துடிச்சிட்டு இருக்காங்க? வேலை வாய்ப்பு பத்தி நீங்க சொன்னீங்க, 300 பேருக்கு 290 பணிகள் எடுத்ததுல எல்லோருமே தமிழ்நாட்டுக்கு அல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 500 பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறோம் அடுத்த 4 ஆண்டுகள்ல, அந்த கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் போது இதையும் நீங்க எதிர்க்கிறீங்களா? என்ன கார்த்தி, இதுல நிலம் கொடுத்து 25,000 பேர் 1956 நிலம் கொடுத்துவாங்க, 37,000 ஏக்கர், 25,000 பேர் நம்பர்கள், அதில் 1,800 பேருக்கு வேலை கொடுத்தாங்க, எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதன் பிறகு கெஞ்சி கெஞ்சி போட்டு மிரட்டி எங்கள் அமைச்சர்களும் இருந்த என் டி சண்முகம் இருந்தார், கொஞ்ச நாள் இருந்தார். அந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 2,000 பேருக்கு வேலை கொடுத்தோம். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்ச நாள் ஒரு சும இருந்தார். அங்கே அவ்வளோ பேர் இவ்வளோ நிலம் கொடுத்து, அதுவும் டெம்பரரி தான். இப்போ இருக்கிறவங்க டெம்பரரியாக நாங்கள் கொடுப்போம், டெம்பரரியாக கொடுப்போம். போன வாரம் வரைக்கும் கலெக்டர் என்ன சொன்னார், நாங்கள் நிரந்தர வேலை கொடுக்க முடியாது, தற்காலிக வேலை. அது தற்காலிக வேலை எவ்வளோ நாள் கொடுக்க போகிறாங்க? 11 கொடுப்பாங்களா, அப்புறம் தொடர்ச்சி அடிக்க போகிறாங்க. இப்போ திடீர்னு நான் இப்போ வரேனால இன்னைக்கு நாங்கள் 500 பேருக்கு எப்போ கொடுப்போம்? 5 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுப்போம். 500 பேருக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்து என்ன ஆகிட போகுது இதில்? இது கண் துடைப்புக்காக சும்மா மக்களை திசை திருப்புகின்ற ஒரு செயலா நான் பாக்குறேன். நான் இதுல எனக்கு 100 விழுக்காடு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் எங்க கோரிக்கையே கிடையாது. எங்க கோரிக்கை இந்த நிலத்தை எடுக்காதீங்க, அவ்வளவுதான். நிறைவு கேள்வி.